Hi friends, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஒரு சிம்பிள் காலிஃப்ளவர் ஃப்ரை. அதுக்கு இந்த ஒரு பவுல் ஃபுல்லா ஒரு காலிஃப்ளவரை நான் சின்ன சின்னதா பொடிசா நறுக்கி எடுத்து வச்சிருக்கேன். இப்போ ஒரு பவுல்ல தண்ணி ஊத்தி நான் இதை சூடு பண்ணிக்க போறேன். அதோட சேர்த்து இந்த தண்ணியில ஒரு ஸ்பூன் salt ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் கொஞ்சம் மஞ்சள் पतानी नाला कोदी चोना इंद कॉलीफ्लावर अदोड सेर्त्तिट्टु कोदिक्क विट्टु ओरु 75% कुक आगणुम्ना नम्म इरक्कि वच्चुक्कणुम इप्पो तन्नी नाला बॉयल आयिडुच्चु इप्पो ना एन्ना पण्रेन इद आड पण्णिक्किरेन इदोड इप्पो नम्म स्टव ऑफ पण्णिडलाम इद अप्पडिये अदोड ओरु 10 मिनिट्स इरुक्कट्टुम அப்ப நல்ல ஒரு 70% அதுலயே குக்க ஆயிடும் இப்போ 10 मिनिट्स ஆயிடுச்சு இதுவும் நல்லா half cooked ஆயிடுச்சு இப்போ நம்ம அத ஃப்ரை பண்ண ஆரம்பிக்கலாம் அதுக்கு நான் ஒரு pan அடுப்புல வச்சிருக்கேன் switch on பண்ணிக்கிறேன் pan நல்ல சூடானேன நம்ம oil இதில ஆட் பண்ணிக்கலாம் இப்போ நல்ல pan சூட் ஆயிடுச்சு இப்போ நான் और 3 टेबलस्पून ऑफ ऑयल ऐड पनी करें तो ये ना नाला सूड आनो ना और चिन्ना स्पून ले और स्पून सोम्ब और स्पून सीरगम ऐड पनी करें ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா நறுக்கி இதல ஆட் பண்ணிக்கிறேன் நல்லா வதக்கிக்கணும் இந்த வெங்காயம் வந்து இந்த ஆயில்ல நல்லா ஃப்ரை ஆகட்டும் ஆனியன் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஒரு 10 பல்லு பூண்டு பொடிசா நறுக்கி சேர்த்துக்கறோம் இப்போ ஒரு ஒரு மசாலாவா சேர்த்துக்கறோம் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கறோம் ஏனா அதுலயும் உப்பு போட்டு வேக வச்சிருக்கனால கொஞ்சமா சேர்த்துக்கிட்டு பாத்துட்டு அதுக்கு அப்புறம் ஆட் பண்ணிக்கலாம் அப்புறம் ஒரு ஸ்பூன் மிளகாய் தூள் நல்லா வதங்கட்டும் அதுக்கு அப்புறம் நம்ம காலிஃப்ளவர் அந்த பாயில் பண்ண காலிஃப்ளவர் இதோட ஆட் பண்ணிக்கணும் ஒரு 1/2 ஸ்பூன் கரம் மசாலா இது நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ நம்ம இந்த காலிஃப்ளவர் இதோட ஆட் பண்ணிக்கிறோம் கொஞ்ச சிம்ல வச்சு அப்படியே இத எண்ணெயிலே அப்படியே ஃப்ரை பண்ண விடணும் நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு மூடி போட்டு மூடி விட்டுறணும் அது அப்படியே எண்ணெயிலே ஃப்ரை ஆகட்டும் நல்ல ஃப்ரை ஆயிட்டு இருக்கு அப்பப்ப கொஞ்சம் வதக்கி விட்டுக்கணும் நல்ல இந்த காலிஃப்ளவர் எல்லாம் ரோஸ்ட் ஆகுற வரைக்கும் இத அப்படியே மீடியம் फ्लेம்லயே வச்சு அப்படியே ஃப்ரை பண்ணிக்கணும் சோ இப்போ நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஒரு டேபிள்ஸ்பூன் கோகனட் ஆயில் ஆட் பண்ணிக்கிறோம் சும்மா டேஸ்ட்டுக்காக கொஞ்சோண்டு கோகனட் ஆயில் அவ்வளோதான் இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு
அப்படியே ஒரு 5 मिनिट्स அப்படியே வெச்சிட்டு இறக்கிர வேண்டியதுதான் சிம்பிளான காலிஃப்ளவர் ஃப்ரை ரெடி இப்போ நல்ல ஃப்ரை ஆயிடுச்சு இப்போ ஸ்விட்ச் ஆஃப் பண்ணிட்டு நம்ம பவுலுக்கு மாத்திக்கலாம் Delicious gobi fry ready. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.